சுந்தரிசீ அன்னைக்கு எஃப்சை எப்படி போய் நடக்கும் பார்ப்போம் அன்னைக்கு என்ன கேட்டாங்கன்னா வெற்றி சுந்தரிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ வெற்றி தான் காதில் மறைமுகமாக சுந்தரிகிட்ட சொல்கிறாங்க சுந்தரிக்கு புரியுது ஆனால் உஷா பேசினதை பேச மனசுல நினச்சிக்கிட்டு மறைமுகமாக எனக்கு விருப்பம் இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க இதை கேட்டு வெற்றி எம்பயே ஃபீல் பண்ணுறாரு அவங்க அத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் பேசுனதை வச்சு பார்க்கும்போது சுந்தரிக்கு என் மேலே விருப்பமே இல்லைன்னு தெரியுது நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி எம்பே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு இதை உஷா கேட்டுக்கிட்டே இருக்காங்க உஷா எம்பே சந்தோஷப்படுறாங்க மாமா அவங்களை மறுபடியும் வெளிக்கு கொண்டு வர எனக்கு சூப்பர் சான்ஸ் கிடச்சது உங்க மனசை மாற்றி உங்கள என்ன கல்யாணம் பண்ணியே தீர்வே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா சுந்தரிய பார்த்து சுந்தரிடா அப்பா தான் பேசுகிறாங்க உன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எதுனா வெளிப்படையாக சொல்லு நீ வெற்றி தம்பி நினச்சிக்கிட்டு தானே இருக்க நீ மட்டும் ஓன் சொல்லு உனக்கும் வெற்றி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசுற எல்லாத்தையுமே செல்வுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா லட்சுமியும் முருகனும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ எல்லாத்துட்டையும் முன்னாடி சொல்றாங்க நாளைக்கு அஞ்சாவது மாதம் வரப்போதில்லை அப்போ அந்த ஃபங்க்ஷன் கிராண்டாக வைக்கலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு சந்தோஷம் போகிறாங்க நம்ம வீட்டு மொதல் குழந்த வரப்போகுது இது கிராண்டாகவே செலிப்ரேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்னை எப்பசை அப்படி தான் போக ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவேன் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ